சுவாமி சரணமையப்பா. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மனிதர்கள், அதைவிட கோடிக்கணக்கானவர்கள் என்று கூட கூறலாம், மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்து வருகிறார்கள். இவ்வாறு சென்று வரும் பக்தர்களுக்கு மாலை அணிய வேண்டும், விரதம் இருக்க வேண்டும், குருமுகமாக மாலை அணிந்து விரதமிருந்து மலைக்கு செல்வது வழக்கம். இந்த மாலை அணிதலில் என்று மாலை அணிய வேண்டும், எது உகந்த தினம், சரியான தினம் என்ன என்று பலருக்கும் பல ஐயப்பாடுகள் உண்டு. இந்த மாலை அணிவதற்கு ஏற்ற தினம் என்று கூறினால் அது வந்து கார்த்திகை முதல் நாள் மிகச் சிறந்த தினமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு மண்டலம் விரதம் இருந்து மலைக்கு செல்ல வேண்டும். இந்த ஒரு மண்டலம் என்பது கார்த்திகை முதல் தேதி மாலையிட்டதிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கார்த்திகை முதல் தேதி என்பது சாதாரணமாக நவம்பர் 15 அல்லது 16 தேதிகளில் ஆரம்பிக்கிறது. இதில் பலருக்கும் பல சந்தேகங்கள் உண்டு. திருக்கணித முறைப்படி தினம் எடுத்துக் கொள்வதா அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துக் கொள்வதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் உண்டு. இந்த குழப்பமே இல்லாமல் மலையாள முறைப்படி என்று சபரிமலை திறந்து அங்கு மண்டல பூஜை ஆரம்பிக்கிறார்களோ அன்றைய தினமே மாலை அணிவதற்கு உகந்த தினமாகும். சபரிமலையில் என்று பூஜை ஆரம்பிக்கிறார்களோ அது முதல் தினம் மாலையே நடை திறந்து விடுவார்கள். ஆனால் பூஜை ஆரம்பித்து அபிஷேகம் செய்வது எல்லாமே மறுநாளிலிருந்துதான் ஆரம்பம். ஐப்பசி மாதம் 30 தேதி மாலை நடை திறந்து விடுவார்கள். கார்த்திகை மாதம் காலை முதல் மண்டல பூஜை ஆரம்பம், சுவாமிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே சுவாமி நடை திறந்து அபிஷேகம் ஏற்றுக்கொள்ளப்படும் நாளையே மிகச்சிறந்த தினமாக ஏற்றுக்கொண்டு அன்றே மாலை அணிய வேண்டும். இதில் பலருக்கும் பல சந்தேகங்கள் உண்டு. அந்த கார்த்திகை முதல் நாள் என்பது பெரும்பாலும் கரிநாளாக இருக்கும். இந்த கரிநாளில் மாலை தரித்துக் கொள்ளலாமா, அது உகந்ததுதானா என்றெல்லாம் ஐயப்பாடுகள் உண்டு. கார்த்திகை 1 தேதி கரிநாளா என்று பார்க்க வேண்டிய நல்ல நாளா என்று பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அன்றுதான் மண்டல பூஜை சன்னிதானத்தில் துவங்கும் நாள். அதைவிட அதற்கு உகந்த தினம் வேறு எதுவுமே இருக்க இயலாது. எனவே அன்றுதான் மாலை அணிவதில் சாலச் சிறந்தது. அன்றைய தினம் விட்டுவிட்டால் அடுத்தபடி மாலை அணிவதற்கு நாள் பார்த்து அணிவதுதான் சிறந்தது. நல்ல நாள் பார்த்து மாலை அணிவது மலைக்கு சென்று வருபவர்களுக்கு மிக உகந்ததாக அமையும். இதில் 41 நாட்கள் எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், கார்த்திகை மாதம் 30 நாட்கள், மார்கழி 11 தேதிதான் சன்னிதானத்தில் மண்டல பூஜை நிறைவடையும் நாளாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சோ மார்கழியில் ஒரு 11 நாட்கள், கார்த்திகையில் ஒரு 30 நாள், ஆக மொத்தம் 41 நாட்கள் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும். இதில் மண்டல பூஜைக்கு செல்பவர்கள் கட்டாயம் கார்த்திகை முதல் தேதி மாலை அணிய வேண்டும். மகர ஜோதி தரிசனம் செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தன்மார்கள் கார்த்திகை முதல் தேதியே மாலை அணிவது சாலச் சிறந்தது. இல்லாவிட்டாலும் அவர்கள் சௌகரியம் பார்த்து கார்த்திகை 20 தேதி வரை, தட் இஸ் தி மேக்சிமம் டேட் என்று சொல்வார்கள், அதிகமாக கார்த்திகை 20 தேதிக்குள் மாலை அணிய வேண்டும். இந்த கார்த்திகை 20 தேதி உதாரணமாக டிசம்பர் மாதம் 5 தேதி வரை வரும். அடுத்து எந்த வாரக்கிழமைகளில் எந்த கிழமை மிகச் சிறந்தது என்று எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை மிகவும் சிறந்ததாகும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் சபரிமலை ஐயப்பன். எனவே சனிக்கிழமை மாலை அணிவது மிகச் சிறந்தது. அடுத்து புதன்கிழமை மாலை அணியலாம். நல்ல நாளாக புதன்கிழமை இருக்குமானால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று நமது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு உண்டு.
ஒரு பழமொழி. எனவே புதன் மிகச் சிறந்த நாளாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எல்லாவற்றையும் விட வியாழக்கிழமை சாலச் சிறந்ததாகும். வியாழக்கிழமை ஏன் சிறந்தது என்றால் குருவாரம் என்று சொல்வோம். குருமுகமாக மாலை அணிவதற்கு குருவாரம் சிறந்த நாளாகும். எனவே வியாழக்கிழமை மாலை அணிவது என்பது சாலச் சிறந்தது. இந்த மாதிரி மாலை அணிந்து கொண்டு குருமுகமாக மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்து வர வேண்டும். நாளென் செய்யும் நாடி வந்த கோளென் செய்யும் என்று சொல்வார்கள். எனவே இறைவனை பார்க்க சொல்வதற்கு ஒரு விரதம் எடுத்துக் கொள்வதற்கு நாள் நட்சத்திரம் ஒரு இரண்டாம் பட்சமாகத்தான் கருதப்படுகிறது. நல்ல நாளில் அணிகிறோம், அது நம்முடைய மனசாந்திக்காகத்தான். சபரிமலை மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளும் நாள் பேரானந்தத்தை நாடிச் செல்லும் மகாபாகியமான நாளாகும். அந்த நாளை தேர்ந்தெடுத்து இறைவன் என்றுமே நம் உள்ளத்தில் வாழ்ந்து வருகிறான். இறைவனின்றி எதுவுமே அணுவும் அசையாது. நம்முடைய உயிருக்கு உயிராக இறைவன் என்றுமே நம்முள் இருக்கிறான். இருந்த போதிலும் சபரிமலை மாலை அணிவது என்ன எதற்கு என்றால், நாம் சன்னிதானத்திற்கு சென்று சபரிமலை ஐயப்பனை காண்பதற்கு ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளும் நாளாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நாளை இறைவனை தரிசனம் செய்வதற்கு நாம் ஒரு உறுதியை மேற்கொள்கிறோம், ஒரு சத்தியத்தை மேற்கொள்கிறோம். இது இந்த மிகச்சிறந்த நன்னாளில் நாம் மாலை அணிந்து இறைவனுடைய தரிசனத்திற்கு சென்று வருவோமாக. சுவாமியே சரணம் ஐயப்பா. அடுத்து மாலையை பற்றி பார்ப்போம். மாலை அணிவதற்கு உகந்தது எந்த மாலை என்பது மிகச்சிறந்தது, அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாதாரணமாக ருத்ராட்சம் அணிவது மிகவும் நல்லது. ருத்ராட்சத்தில் பல வகை உண்டு. ஒரு முக ருத்ராட்சம், ரெண்டு முக ருத்ராட்சம், ஐந்து முகம், ஆறு முகம். ஒவ்வொரு ருத்ராட்சத்திலும் ஒவ்வொரு இறைவன் ஆவாகனம் ஆகியிருக்கிறார். எனவே ருத்ராட்ச மாலை அணிவது சிவபெருமானுக்கு உகர்ந்தது. சிவஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானை மனதில் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நம்ம ருத்ராட்ச மாலையை அணிகிறோம். ருத்ரன் என்று சொல்வார்கள், இறைவன் ருத்ரனை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ருத்ரன் என்றால் சிவபெருமான் என்று. சோ ருத்ரனை மனதிற்குள் ருத்ரனுடைய புத்திரனை மனதில் ஏற்றுக்கொள்வதால் ருத்ர மாலை அணிகிறோம். அடுத்தது துளசி மாலை. இந்த துளசி மாலை மகாவிஷ்ணு ஸ்வரூபம் என்பார்கள். விஷ்ணு ஸ்வரூபம் பகவானுடைய தாய், சபரிமலை ஐயப்பனுடைய தாயாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவுடைய ஒரு அடையாளமாக துளசி மணி மாலையை அணிகிறோம். துளசி மணி மாலை அணிந்து மலைக்கு செல்வதற்கு நாம் ஒரு சபதம் எடுத்துக் கொள்கிறோம். இந்த மாலை 54 மணி கொண்ட ருத்ராட்ச மாலையும் 54 மணி கொண்ட துளசி மணி மாலையும் சேர்ந்து அணியலாம். சுவாமி வந்து சிவ விஷ்ணு ஸ்வரூபமாக விளங்குகிறார். பகவான் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்ததால் சிவ வைணவ ஐக்கியம். எனவே துளசி மணி மாலையும் ருத்ராட்ச மணி மாலையும் சேர்ந்தே அணியலாம். அடுத்து நேபாளத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்படிக மணி மாலை மிகவும் விசேஷமானது. இந்த ஸ்படிக மணி மாலை உடலுக்கு குளிமையை தரக்கூடியது. இந்த ஸ்படிக மணி மாலையை நீங்கள் கையில் மடக்கி பிடித்துக் கொண்டால் அதனுடைய குளிமையை நீங்கள் உணரலாம். இந்த ஸ்படிக மணி மாலை சிறப்பாக இமயமலை சாரலிலிருந்து கிடைக்கிறது. இதிலே 108 ஸ்படிக மணி மாலைகளை அணிந்தால் அது உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது. இறையருளை நமக்கு மனதில் உணர்த்தும். அடுத்து தாமரை மணி மாலை. இந்த தாமரை மணி மாலை என்பது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெரிய கருப்பாக மணி, கருப்பான மணியாக இருக்கும். இது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்றது, செல்வம் கொளிக்கும். இதனையும் அணிந்து கொள்வது சிறப்பானது. சில குருமார்கள் நவரத்ன மாலை அணிவதை பார்க்கிறோம். இந்த நவரத்ன மாலை அல்லது நவகண்டி மாலை என்று சொல்வார்கள். இது அணிவது மிகவும் சிறப்பானது. நவகிரக தோஷங்கள் விலகும். எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் அதில் இருக்கிறது. ஒவ்வொரு மணி அணிவதாலும் ஒவ்வொரு சிறப்பு பெறுகிறது. இந்த நவரத்ன மாலையில் நவரத்னங்களும் அடங்கியுள்ளதால்
இது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்து பவள மாலை முத்து மாலை என்றெல்லாம் அணிகிறார்கள். இதெல்லாம் துணை மாலையாகத்தான் அணிய முடியுமே தவிர ருத்ராட்ச மாலை அல்லது துளசிமணி மாலையைத்தான் பிரதான மாலையாக அணிய வேண்டும். இதுதான் மிகச் சிறப்புடையது. இதில் எத்தனை மணிகள் இருக்க வேண்டும் என்று பலருக்கும் பல சந்தேகங்கள் வரும். முக்கியமாக 108 மணிகள் கொண்ட மாலையை அணிவதுதான் சிறப்பானது. இந்த 108 மணிகள் கொண்ட மாலையை அணியும் பொழுது அது மிகவும் பெரிதாக இருக்கும். எனவே அது இரண்டாக மடித்து அணிய வேண்டும். இந்த மாலையின் நுனியில் முத்திரை என்று சொல்வார்கள், சுவாமி ஐயப்பனுடைய முத்திரையை அணிய வேண்டும். இந்த முத்திரை எனப்படுவது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய நாதி என்றால் தொப்புளுக்கு கீழ் வரக்கூடாது. பகவான் ஹிருதய கமலத்தில் வாசம் செய்கிறார். எனவே அந்த முத்திரையானது நம்முடைய இதயத்திற்கு நேராக வர வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்முடைய இதயத்தில் பகவான் நம்முடன் எப்பொழுதும் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ள முடியும். இந்த 108 ஒரு பெரிய சிறப்பு உண்டு. இந்த 108 மிகச் சிறப்பாக நாம் எடுத்துக்கொள்வது, முதலில் அதில் உள்ள 3 இலக்கங்கள் உள்ளன. இந்த 3 இலக்கங்களில் மையமாக அமைந்த பூஜ்யத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பூஜ்யம் மிகவும் சிறப்பான ஒரு எழுத்தாகும். இது பூஜ்யம் தானே என்று நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனையும் பூஜ்யத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்தில் வையுங்கள், 1 என்று எண்ணுவோம். அந்த பொருள் வருவதற்கு முன்பு அந்த இடம் பூஜ்யமாக இருந்தது. பூஜ்யத்தில் தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. அந்த 1 கூட பூஜ்யத்திலிருந்து தான் ஆரம்பம். இந்த பூஜ்யம் என்பது ஒரு முழுமையான எண் என்று முதலிலேயே கூறினேன். நீங்கள் பூஜ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பேனாவை வைத்து ஆரம்பித்தால் அது எங்கே ஆரம்பிக்கிறார்களோ அங்கேயே வந்து முடிந்துவிடும். அதற்கு மேல் அதை நீட்ட இயலாது. இப்ப 2 என்றால் அந்த 2 போட்டு நீங்கள் நீட்டிக்கொண்டே செல்லலாம். 3 என்றால் அந்த 3 எந்த பகுதியையும் நீங்கள் நீட்ட முடியும், 4 நீட்டலாம். ஆனால் அதே போன்று பூஜ்யத்தை நீட்டவே முடியாது, அது முற்று பெற்றுவிடும். ஒரு முழுமையான எண் பூஜ்யம் என்பது ஒரு முழுமையான எண். பூஜ்யத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்பார்கள். சோ பூஜ்யத்திற்குள்ளே இருந்து கொண்டு அவன் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த பூஜ்யத்திற்கு முழுமையான ஒரு எழுத்து பூஜ்யம் என்பது ஒரு முழுமையான எழுத்து. இந்த உலகத்தில் முதலில் ஆரம்பமானது பூஜ்யம்தான். இதில் சில கருத்துக்கள் கூட உண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை பூஜ்யம் என்று குறித்திருக்க வேண்டும். அது பூஜ்யம் என்று குறிக்காமல் 1 என்று குறித்ததால் தான் இப்பொழுது எல்லா இடங்களிலுமே ஒரு ப்ராப்ளம் வருகிறது. அது எப்படி கணக்கெடுப்பது? 1 எடுத்தால் 10 1 கழித்தால் 9 தான் வரும். ஆனால் 10 பூஜ்யத்தை கழித்தால் 10 வந்துவிடும். எந்த இடங்களிலுமே இந்த ப்ராப்ளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை அது நிறைவு பெறாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது கணினி வந்த பிறகு பூஜ்யத்திலிருந்து 99 வரை 100 என்று கணக்கெடுத்துக் கொள்கிறார்கள். அந்த பூஜ்யத்தினுடைய மதிப்பை கணினி கண்டுபிடித்த பிறகு 2000 வருடங்களுக்கு பிறகுதான் அதனுடைய மகிமையை உலகம் உணர்ந்திருக்கிறது. இந்த 1 என்பது மிக ஆட்சி எழுத்து என்பார்கள். இந்த 1 என்பதற்கு ஆட்சி எழுத்து, அதிகாரமான எழுத்து. அது எத்தனை சைபர்கள் போட்டாலும் எத்தனை பூஜ்யங்கள் போட்டாலும் அதற்கு மதிப்பு கிடையாது. அதற்கு முன்பு ஒரு 1 போட்டுவிட்டால் அத்தனை பூஜ்யத்திற்கும் மதிப்பு வந்துவிடும். எனவே இந்த 1 என்பது ஒரு ஆட்சி எழுத்து என்று கூறுகிறோம். இந்த 1 எல்லா எண்களையும் நாம் கணக்கெடுத்து சொல்லுகிறோம். 1, 2, 3 என்று கணக்கெடுத்துக் கொள்கிறோம். சோ ஒரு பொருளுடைய இருப்பை காட்டுகிறது அந்த 1 என்பது. இந்த 1 முக்கியமான எழுத்தாக கொள்கிறோம். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய 8வது எண்ணை எடுத்துக்கொள்வோம். இந்த 8 என்பது ஒரு முக்கியமான எழுத்தாகும். இந்த 8 என்பதும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே வந்து முடிந்துவிடும்.
இதுவும் ஒரு முற்று பெற்ற எண்ணாகும், ஒரு முழுமையான எண். இந்த எட்டு என்பது பூஜ்ஜியத்திற்கு என்ன மதிப்பு உண்டோ அதே மதிப்பு எட்டுக்கும் உண்டாகும். ஏனென்றால் ஒரு பூஜ்ஜியத்தை ட்விஸ்ட் செய்கிறோம் என்றால் எட்டாகிவிடும். ட்விஸ்ட் என்றால் நீங்கள் பூஜ்ஜியத்தை முறுக்கினால் அது எட்டாகிவிடும். எனவே எட்டுமே ஒரு முழுமையான எண்ணம். அதனால்தான் அஷ்டலட்சுமி என்கிறோம். அஷ்டதி இந்த எட்டு 108 மணி அணிவதால் அந்த எட்டினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு, அஷ்டலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அஷ்டதிக் பாலகர்கள் என்கிறோம். வீட்டை சுற்றி எட்டு நவகிரக தேவதைகள் இருக்கின்றன, எட்டு தேவதைகள் இருக்கின்றன. இவர்களுக்கு அஷ்டதிக் பாலகர்கள் என்று பெயர். இந்த எட்டு தேவதைகளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து வாழ்க்கையினை எட்டு எட்டாக பிரித்துக் கொள்கிறோம். முதல் எட்டு குழந்தை பருவம், பால்ய பருவம். இறைவனுக்கு ஏற்ற இறைவன் தான் குழந்தை. குழந்தை இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பான். அவர்களுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. இறைவனுக்கும் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. மிகச் சிறப்பான ஒரு அம்சம். அடுத்த இரண்டாவது எட்டு பள்ளி பருவம். கட்டாயம் இரண்டாவது எட்டில் எல்லா குழந்தைகளும் நல்ல ஒரு பள்ளி பருவத்தை ஆரம்பித்து முடிப்பார்கள். மூன்றாவது எட்டு உத்தியோகம், வேலை தேடும் பருவம். வேலை தேடி நன்றாக வேலையில் அமர்ந்து கொள்ளக்கூடியது. நாலாவது எட்டில் திருமணப் பருவம். நல்ல மணமகளை பார்த்து திருமணம் முடித்துக் கொள்வது, இல்லை நல்ல மணமகள் நல்ல மணமகளை பார்த்து திருமணம் முடித்துக் கொண்டு வாழ்க்கையை துவங்கும் காலம். ஐந்தாம் எட்டு மகப்பேறு காலம், நன்மக்களை பெறுதல். அது ஒரு பெரிய பாக்கியம். நன்மக்கள் பேறு என்பது மிகப்பெரிய பாக்கியம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம் என்றார்கள். அது ஒரு தெய்வீகமான வாழ்க்கை. அடுத்து ஆறாம் எட்டு விருந்தோம்பல், பொருளீட்டல். இதில் முக்கியமாக கருத்து செலுத்துகிறோம். ஏழாம் எட்டில் அருளை தேடி செல்கிறோம். ஆனால் ஒரு வகையில் பார்க்க போகும்பொழுது இந்த ஏழாம் எட்டில் தான் அருளை தேட வேண்டும் என்பதில்லை. மனிதன் பிறந்தது முதலே இறைவனை தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு தனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் அருளை தேட வேண்டும். இதைத்தான் பாலனாய் கழித்த நாளும், பனி மலர் மாதரதம் மேலாய் கழித்த நாளும், மெரிவொடு மூப்பு வந்து கோலாய் கழித்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டினார். இருப்பினும் தற்காலத்தில் இந்த ஏழாம் எட்டில் தான் அருளை தேட ஆரம்பிக்கிறோம். எட்டாம் எட்டு வீடு பேறு. இது கடைசி காலம். இந்த காலத்தில் வீடு பேறு அடைய வேண்டும். எட்டோட்டு 64 என்பார்கள். 64 வயதிற்கு மேல் ஒருவருக்கு நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, எல்லாம் ஒன்றுதான். அந்த அளவுக்கு மனப்பக்குவம் அடைய வேண்டும். நன்மையும் தீமையும் ஒன்றாக கருத வேண்டும். ஓடையும் பொன்னையும் ஒக்கவே நோக்கும் பண்பு வர வேண்டும். அவ்வாறு வரப்பெற்றவர்கள் இவ்வையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவார்கள். இந்த காலையிலும் மாலையிலும் இந்த 108 மணி அணிந்த பிறகு நாம் மாலை அணிந்து இறைவனுடைய சரணகோஷத்தை கூற வேண்டும். இந்த சரணகோஷம் என்பது மகாபாகியமானது. இந்த சரணத்தை பற்றி பிறகு விரிவாக பார்ப்போம். நம்மை நாமே இறைவனிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டது சரணகோஷம் என்பது. அடுத்து ஸ்ரீ தர்மசாஸ்தா அஷ்டோத்தரம் சொல்லி இறைவனை பூஜை செய்கிறோம். அதிலும் 108 நாமா உண்டு. இந்த 108 நாமாவை கொண்ட அஷ்டோத்தரத்தை சொல்லி இறைவனுக்கு மலரால் பூஜிக்கிறோம். இது பெரும்பாலும் காலையில் பூஜிக்கிறோம், சாயங்காலம் இறைவனுடைய சரணகோஷத்தை சொல்கிறோம்.